ஆக்சுவலாக இந்த ஆடிப்பெருக்கு ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் எதுக்கு கொண்டாடுறோம்னா, கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், ஆடிப்பெருக்கு ஃபங்க்ஷன் வந்து முழுமையாக வந்து மழை காரணமாகவும் விவசாய காரணமாகவும் தான் கொண்டாடப்படும். ஆடிப்பெருக்கு வந்து எதனால் என்னைக்கு கொண்டாடுறாங்கன்னா, ஆடி மாதம் அதாவது ஒரு வருஷத்தோடைய நாலாவது மாதமான ஆடி மாதம் அன்னைக்கு 18ஆம் தேதி கொண்டாடுறாங்க. இது வந்து நம்ம நீர் தேவிகளான கங்கை, யமுனா, காவேரி இவங்க எல்லாருமே போற்றி வழிபடுறதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை வந்து கிராமத்தில் பண்ணுற மாதிரியே நாங்கள் இந்த காலேஜ்லேயும் இப்போ கொண்டு வந்திருக்கோம். இங்கே எப்படின்னா, பாரம்பரியமாக நம்ம என்னெல்லாம் டான்ஸ் பண்ணுவோமோ ஆடி மாதம் அன்னைக்கு திருவிழா அன்றைக்கி அந்த டான்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. தொழிலாட்டம் வந்து எல்லாமே சிலம்பம் பறை அதெல்லாமே. நாங்களும் இன்றைக்கி வந்து ட்ரெடிஷ்னலாக வந்திருக்கோம். இங்கே இருக்க எல்லா உமன்ஸுமே ட்ரெடிஷ்னலாக வந்திருக்காங்க. அண்ட் இது உமன்ஸ் காலேஜ்னால எல்லா விருப்பப்பட்ட மாதிரி அவங்கவுங்க ஆசைப்பட்ட மாதிரி ட்ரெடிஷ்னலாக வந்திருக்காங்க. நிறைய இங்கே மதம்லாம் இருக்குது, அவங்க எல்லாமே மிக்ஸ்டாகி இந்த திருவிழா மாதிரி கொண்டாடும் போது இது எங்களுக்கு இன்னமும் சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முக்கியமாக வந்து தேவைப்படுறது இந்த முளைப்பாறை, அதுக்கப்புறம் வந்து அந்த பாண்டில் வந்து விளக்கு விடுறது, இது எல்லாமே வந்து அதோடய ட்ரெடிஷ்னல், அதோடய பாரம்பரியம். ஸோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதை மாதிரியே வர வர திருவிழா மாதிரியே கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் தேங்க்யூ.